வணக்கம் நண்பா. இங்கிருக்கும் மனிதர்கள் அனைவரிடமும் வாழ்வில் என்றாவதொரு நாள் நான் எண்ணும் வாழ்க்கை எனக்கு கிடைத்துவிடும், நான் விரும்பியது போல என் வாழ்க்கை மாறிவிடும் என்ற எண்ணம் இருக்கும், நான் விரும்பும் பணமும் வெற்றியும் எனக்கு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கும். ஆனால் அதில் 90% மக்களிடம் அந்நம்பிக்கை வெறும் நம்பிக்கையாக மட்டுமே இருக்கும். அவர்கள் தங்களது மரணம் வரை தனது வாழ்க்கை என்றாவதொரு நாள் மாறும் என்ற நம்பிக்கையிலேயே வாழ்ந்து இறந்தும் போவார்கள். ஆனால் மிகுதி 10% மக்கள் அப்படி வாழ்வதில்லை. அவர்கள் தான் எண்ணிய வாழ்க்கையை எண்ணியது போல அடைந்து கொள்வார்கள். தான் விரும்பும் பணத்தையும் வெற்றியையும் அடைந்து வாழ்வை நிம்மதியாக வாழ்ந்து முடிப்பார்கள். இங்கிருக்கும் மனிதர்கள் அனைவரும் வெற்றிக்காக உழைத்தாலும் அவ்வாறு தான் எண்ணிய வெற்றியை அதில் மிகச்சிலரே பெறுகின்றார்களே, அது ஏன்? அதற்கான காரணம் தான் என்ன? அப்படி அந்த மிகச்சில மனிதர்களிடம் என்ன தனித்துவம் இருக்கின்றது? பல காலமாக நம்மிடம் ஓர் மோசடி வார்த்தை மிக பிரபலமாக இருக்கின்றது. அவ்வார்த்தையின் பின்னால் பலர் பல வருடங்களையும் பல லட்சங்களையும் தொடர்ந்து இழந்து வருகின்றார்கள். அந்த வார்த்தை எது தெரியுமா? ஸ்மார்ட் ஒர்க். வாழ்வில் வெற்றியடைய கஷ்டப்பட்டு உழைக்க தேவையில்லை, ஸ்மார்ட்டாக உழைத்தால் போதும், ஸ்மார்ட்டாக நகர்ந்தால் போதும், நம்மால் நாம் விரும்பும் அனைத்து வெற்றிகளையும் அடைந்து கொள்ள முடியும் என இங்கு பலர் எண்ணுகின்றார்கள். வெற்றியை அவர்கள் ஓர் செஸ் விளையாட்டை போல சாதுரியமானதாக எண்ணுகின்றார்கள். ஆனால் நிஜ வாழ்க்கையில் வெற்றி சாதுரிய திட்டத்தினால் பெறப்படுவதல்ல, அது தொடர் முயற்சியினால் அம்முயற்சியில் தோன்றும் தோல்விகளை சகித்து படிப்படியாக தன்னை மேம்படுத்தி தான் வாய்ப்புக்கான கதவாக கருதும் ஒவ்வொரு கதவையும் திறந்து பார்த்து அக்கதவினுள்ளே எதுவுமே இல்லாவிட்டாலும் ஏமாற்றத்தில் மனம் நொந்து போனாலும் அவ்வழிகளையும் தாண்டி தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கும் மனிதனுக்கு இயற்கையாக பார்த்து கொடுக்கும் ஓர் பரிசாகும். அப்பரிசு அவன் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத இடத்திலிருந்து திடீரென அவனை வந்தடையும். அது அவன் சந்தித்த தோல்விகளுக்கும் அவமானங்களுக்குமான மொத்த பதிலாக இருக்கும். நண்பா, நாம் வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் ஸ்மார்ட்டாக சிந்தித்து செயல்பட வேண்டியதும் ஸ்மார்ட்டாக முடிவெடுக்க கற்றுக்கொள்வதும் முக்கியமானதுதான். ஆனால் அதைவிட முக்கியமானது கால நேரம் பார்க்காமல் அவ்வெற்றிக்காக கடினமாக உழைப்பது. தினமும் நம்மால் எவ்வளவு அதிக நேரம் அவ்வெற்றிக்காக உழைக்க முடியுமோ அவ்வளவு அதிக நேரம் அதற்காக உழைப்பது. உன் போட்டியாளர் தினமும் 8 மணி நேரங்கள் வேலை செய்யும் போது நீ 12 மணி நேரம் வேலை செய்தால் அவர் ஒரு வருடத்தில் அடையும் வளர்ச்சியை உன்னால் 8 மாதங்களில் அடைந்து கொள்ள முடியும் என்கின்றார் எலான் மஸ்க். ஒரு மனிதனால் ஸ்மார்ட்டாக சிந்திக்காது, ஸ்மார்ட்டாக முயற்சி செய்யாது, வெறும் கடின உழைப்பை வைத்தே இவ்வுலகில் மிகப்பெரும் வெற்றியை அடைந்து கொள்ள முடியும். ஆனால் எந்த மனிதனாலும் கடுமையாக உழைக்காமல் வெறும் அறிவை மட்டுமே வைத்து அவ்வெற்றியை அடைந்து கொள்ள முடியாது. கோடியில் ஒருவர் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் அவ்வெற்றியை அடைந்து கொண்டாலும் அதை தக்க வைத்துக் கொள்ள அவர் கடினமாக உழைத்தே ஆக வேண்டும். நண்பா, வாழ்வில் நீ எண்ணிய வெற்றியை உன்னால் அடைய முடியாததன் முக்கிய காரணம் எது தெரியுமா? நீயோர் சோம்பேறியாக இருப்பதுதான். அச்சோம்பேறித்தனமே வெற்றியடைய வேண்டுமெனில் கடினமாக உழைக்க வேண்டும் என்ற உண்மையிலிருந்து உன்னை ஒதுக்கி வைக்கின்றது. அதனால் எந்த இடத்தில் ஓர் சிறு உழைப்பை கொடுத்து பெரும் லாபத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம் எனனை தேடிக் கொண்டிருக்கின்றாய்? அப்படி ஒரு அதிசயம் உன் வாழ்வில் நடக்காதா என ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய்? அவ்வாறான மனிதனாக நீ இருந்தால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள். கஷ்டப்படாமல், கடினமாக உழைக்காமல், ஏமாற்றங்களை தாங்காமல், பொறுமை காக்காமல் இவ்வுலகில் எந்த வெற்றியும் கிடைக்காது. இக்கஷ்டங்களை எதிர்கொள்ளாமல் நீ வெற்றியடைய விரும்பினால் இன்றைய அவ்வண்ணத்தை கைவிட்டுவிட்டு உன் வாழ்க்கையை நகர்த்த ஓர் வேலையை தேடு. ஏனெனில் வெற்றி அனைவருக்குமானதல்ல, அதை அடைய நீ ஓர் உறுதியான தனித்துவமானவனாக மாறியே தீர வேண்டும்.